வணக்கம் நண்பர்களே நீங்கள் ஆட்டோ தம்லா சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபாஸ்டாக்னா என்னன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் ஃபாஸ்டாக்னால் என்னென்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் எல்லோரும் ஒரு லாங் ரைட் போகிறீங்க உங்கள் ஃபேமிலியோட வெளியே போகிறீங்க காரில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக டோல் பாஸ் வாங்க வேண்டியது அவசியமான விஷயம் இப்போ வந்து ஒரு நீங்கள் ஐநூறு கிலோமீட்ரு போனீங்கன்னா ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு டோல்னு கணக்கு பண்ணிங்கன்னா பத்து டோல் வரும் எல்லா டோல்லையும் வந்து நீங்கள் நின்று பாஸ் வாங்கணும் இப்போ எதையும் நீங்கள் வந்து ஒரு ஹாலிடே டைமில் போனீங்க தீபாவளி டைமில் போனீங்கன்னா கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஸோ வந்து நீங்கள் கியூவில் நிற்கிற டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு வந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் நீங்கள் டோல்கேட்டில் பார்த்துருக்கலாம் மேலே வந்து ஃபாஸ்டேக்குன்னு ஒரு போர்டு போட்டு வச்சிருப்பாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாஸ்டேக்குன்ற ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அந்த இதை வந்து வாங்கி உங்கள் காரோட விண்ஷில் நீங்கள் ஓட்டிட்டீங்கன்னா போதும் உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஃபாஸ்டேக் அக்கௌண்ட்டு இருக்கும் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் ரீசார்ஜ் பண்ணி வச்சிக்கிட்டிங்கன்னா போதும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடோ தௌசண்டோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் இந்த டோல்கேட்லாம் எப்போ கிராஸ் பண்ணுறீங்களோ ஃபாஸ்ட்டாக இருக்கிற லேனாக பார்த்து நீங்கள் போய் கிராஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லைனில் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை அதுதான் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டிக்கரில் இருக்கிற ஆர்எஃப்ஐடினு ஒரு டெக்னாலஜி அதில் தான் ஒர்க் ஆகுது இந்த ஆர்எஃப்ஐடினா நான் இப்போ சொல்கிறேன் ஆர்எஃப்ஐடினா ரேடியோ ஃப்ரீக்குவென்சி ஐடென்டிஃபிகேஷன் உங்கள் ஃபாஸ்டாக் ஸ்டிக்கரில் சின்னதாக ஒரு சிப் மாதிரி இருக்கும் இந்த சிப்பே வந்து தான் மேலே ஒரு சென்சார் இருக்கும் அந்த சென்சார் சென்ஸ் பண்ணிவிட்டு உங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேரிக்கு தூக்கும் அப்போ தான் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து போக முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக்னால என்ன பெனிஃபிட்னால் வந்து நீங்கள் வெயிட்டிங் டைம் மிச்சம் பண்ணுறீங்க இப்போ நார்மலாக வந்து ஃபெஸ்டிவல் டைம்லலாம் போனீங்கன்னா மினிமம் ஒரு ஆஃப் அன் அவர் கம்மியாக உங்களால் ஒரு டோல் க்ராஸ் கிராஸ் பண்ணவே முடியாது ஸோ பத்து டோல் மினிமம் பார்த்தா ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட ஆயிடும் இப்படி பார்த்தா நான் வெயிட் பண்ணி போகிறது இந்த மாதிரி போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போகிறதுனால உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக்கில் போகிறதுனால நிறைய கேஷ்பேக் கிடைக்கும் ஃபாஸ்டாக் தரப்புலேருந்து டென் பர்சன்ட் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்லாம் கேஷ் பேக் தராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூவல் நீங்கள் வந்து நிற்கிறீங்கன்னா எப்படியும் ஏசி போயிட்டுருப்பீங்க உங்களுக்கு ஃபியூவல் வந்து அதிகமாக செலவாகும் இது மாதிரி ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணுறதுனால ஃபியூவல் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் செலவாகும் இந்த ஃபாஸ்டாக் செக் பண்ணி நீங்கள் வாங்கணுன்னா கீழே லி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் அதை கிளிக் பண்ணி வாங்குங்க நண்பர்களே இந்த ஃபாஸ்டேகாக வாங்கிட்டு உங்கள் காரில் ஓட்டிட்டிங்கன்னா போதும் நீங்கள் வந்து நிறைய டோல்கேட்டை ஈஸியாக கிராஸ் பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் முக்கியமாக அவங்க நண்பர்கள்கிட்ட ஃபாஸ்டேக்னா என்னன்னு தெரியாது அவங்ககிட்ட பகிருங்க புது கார் வாங்குகிறாங்கன்னா அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்குலாம் இதை பகிருங்க நண்பர்களே அப்புறம் முக்கியமாக ஆட்டோ தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு நன்றி நண்பர்களே மீண்டும் இன்னொரு நல்ல வெளியில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்